ஹாய் மக்கள், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இருக்கு. குடும்பமாகான ஒரு கதை, ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்குன்னே ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல வந்து முல்லையா இப்ப காவியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டா பக்கத்தை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிக்ல பாத்தீங்க அப்படின்னா, சுஜிதா, ஸ்டாலின், அதுக்கப்புறமா குமரன் இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மூவிஸில் வந்து இவங்க போயிருந்தாலும், இல்லை குமரன் இவங்க எல்லாருக்குமே வந்து மூவிஸ் ஷூட்டிங் இருந்தால் கூட அந்த கேப்பில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மியூசியோ ஆல் வந்து இவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து ஒரு முல்லைங்கிற கேரக்டர் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆணித்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் வந்து குவிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த சீரியலில் குவிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கப்போ அவ்வளோ சீக்கிரமே யாருமே குவிட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு காரணம் என்ன, ஏதாவது மூவிஸில் நடிக்கிறாங்களா அப்படின்னா கூட பேரலாக இது அதுன்னு மாற்றி நடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் படி இவங்க பிக் பாஸ் சீசன் 6 போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ காவியா வந்து பிக் பாஸ் 6 போக போகிறாங்களா எதுக்காக